வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இது இந்த வாயு முனை, அதாவது வடமேற்கு, இது வந்து காற்று அப்படின்னு எழுதியிருக்கிறேன். காற்றுன்னா வந்து என்னடா நிலை இல்லாதது. இந்த வாயு முனை அப்படிங்கிறது வந்து என்னடாங்கன்னா ஒரு நிலையற்ற ஒரு திசை. இந்த திசையில வந்து கஸ்ட்ரூம் வச்சுக்கலாம். ஏன்னா கஸ்ட்டு வந்து ரெண்டாவது இருப்போம், மூணாவது நாள் போயிடுவான். அதே போல் ஸ்டோர் ரூம் வச்சுக்கலாம். இப்போ மாதம் முதல்ல வந்து நிறைய சரக்கு வாங்கி வைப்போம், அதுக்கப்புறம் அது குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை போல் இப்போ அதனால தான் வந்து இங்கே இந்த கழிவறை இங்கே கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில பேர்லாம் வந்து கப்பூசுக்கு போகும்போது பாலை எடுத்துகிட்டு போவான், பாலை பொங்கி புத்தனம் பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு இது வந்துடாமல் இருக்கிறது தான் வந்து இந்த வாயு மூலையில் இதை வைக்கிறாங்க. இந்த வாயு மூலையில ஏதாவது எஃபெக்ட் இருந்தால், அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வடக்கு, வடக்குன்னா இந்த முக்கியமான இந்த ஐந்து பாகம் தான் வடக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பாகம் வந்து வாயு மூலை. இந்த வாயு மூலையில வந்து பழம் இருக்கக்கூடாது. முக்கியமா இந்த வீட்டில் உபயோகிக்கக்கூடிய தண்ணீர் அந்த பக்கம் போகக்கூடாது. ஒருவேளை இப்படி ஏதாவது டிஃபெக்ட் இருந்தா என்ன இருந்தா, அங்கே வந்து இந்த சதுரங்க வேட்டை மாதிரி இந்த அதெல்லாம் ஒரே ராத்திரில கோடீஸ்வரம் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறது. அதே போல மது பழக்கம், சூதாட்டம், விபச்சாரம் இதெல்லாம் வந்துடும். ஆனால் இந்த வாயு மூலையினுடைய இது. அதே போல வந்து அடுத்தது வந்து இந்த ஈசான்யம். இந்த ஈசான்யத்துக்கு வந்து என்னடா நிபந்தனைனா மற்ற பகுதிகள் அனைத்தையும் விட. இது வந்து பள்ள மரணம், ஃப்ளோரிங் ஆகட்டும், அதே போல ரூஃப் ஆகட்டும், இதுல இந்த ஈசான்யத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் இது கண்டிஷன் என்னன்னா, இப்ப வந்து மற்ற எல்லா திசைகளும் மூடி இருக்குங்க, அப்ப இது திறந்திருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதே நேரத்தில் இங்கே ஏதாவது ஒரு பகுதி திறந்திருந்து இது வந்து மூடப்பட்டிருந்தால் அது வந்து மேஜர் இஷ்யூ. அது வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு நமக்கு, அதான் பிளாக்ல கூட எழுதுனதா ஞாபகம். அடுத்த வீடியோவில் தொடரலாம்.